Hi viewers, welcome. Welcome to Ganga Herbal Kitchen. இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல வெற்றிலை ரசம் செய்ய போறோம். அத வெற்றிலை வந்து நான் வந்து பிச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் தான் சரி வீடியோ எடுத்துறலாம் அப்படினு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்டேன். இப்ப வெற்றிலை வெற்றிலை என்ன பண்ணுங்க? இப்படி பிச்சி வெச்சுக்கோங்க. இப்ப இந்த பவுல் இந்த பவுல் இந்த கிண்ணத்துக்கு நான் வைக்க போறேன். இப்ப இது வந்து அரிசி சாதம் வடிக்கிறது அரிசி ஊற வைக்கறோம் இல்லையா? அது ஒரு ரெண்டு தடவை நல்லா அலம்பி கீழே ஊத்திட்டு மூணாவது தடவை அம்மின் அரிசி எடுத்து வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணுங்க. அது ரசம் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மிளகு ஜீரகம் பூண்டு பூண்டு கூட உரிக்கும் போது அந்த பெரிய பெரிய பல்லா இருக்கிறதெல்லாம் உரிச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் ரசத்துக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அது போட்டு அரைக்க தானே போறோம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு வெத்தலைய கிள்ளி வச்சிருக்கேன். இதை இதோட சேர்த்து மிளகு ஜீரகம் பூண்டு வெத்தலை சேர்த்து அரைச்சிக்க போறோம். ஒரு வெத்தலை அரைக்கிறதுக்கு போட்டா போதும், ஒரு வெத்தலை சின்ன வெத்தலையா இருந்தா ரெண்டு வெத்தலை வச்சுக்கோங்க. இது சும்மா தாளிக்கும் போது வாசனைக்காக தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் பிச்சு பிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா இது வந்து வருது சுட்ட புளி, அதனால இதை தண்ணி ஊத்தி ஊற வச்சு வச்சிருக்கேன். நம்ம கரைச்சி ஊத்திட்டாலும் சரி அப்படியே சேர்த்துட்டாலும் சரி அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. இது வந்து சளி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் இந்த வெத்தலை வச்சு சாப்பிடலாம். அஜீரண கோளாறுல நல்லா டைஜஷன் ஆகும், நல்லா ஜீரணம் ஆகும், பசிக்கும் நல்லா. இப்ப இதை அரைச்சிட்டு வந்துடலாமா? தொண்டைக்கட்டு சளி அந்த என்னது நுரையீரல்ல நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் சரியா போகும். வெற்றிலையில நல்லா பசிக்குங்க. அந்த வெத்தலை சாறு தொண்டை கட்டின்னு இருந்தா கூட வெத்தலை சாறை கொஞ்சோண்டு புழிஞ்சிட்டு இந்த சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, வெத்தலை பாக்கு போடுவாங்க பாருங்க சுண்ணாம்பு, அதை கொஞ்சம் கழிச்சு தொண்டையில போட்டா கூட அந்த தொண்டை கட்டு எடுத்துரும். இப்ப இந்த வெத்தலை பாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே சாப்பிடுவாங்க வெத்தலை பாக்கு, எதுக்காகன்னா செரிமானத்துக்காக தான், நல்லா செரிக்கும். இதை மட்டும் மிக்சில போட்டு அரைச்சிட்டு வந்துடலாமா? மிளகு ஜீரகம் பூண்டு வெத்தலை அரைச்சிட்டோம் இல்லையா, அதை வந்து இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி பழத்தை நல்லா கையால நல்லா கரைச்சி விட்டுடலாம். அரைச்சதுல சேர்த்தாச்சு இல்லையா? இப்போ மஞ்சள் பொடி, விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து கூட நம்ம காய வச்சுட்டு நல்லா தட்டிட்டு மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் இந்துப்பு சேர்க்கிறேன், நீங்க கல்லுப்பு இருந்தா கூட வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு இருந்தாலும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க, உப்பு வறுத்துட்டு புளியை சுட்டு வறுத்து கடாயில போட்டு வறுத்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு, மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சுட்டேன், சட்டி வச்சுட்டேன். உப்பு பத்தலனா கூட கலந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்ப சட்டி காஞ்சிச்சுன்னா நெய் விட்டா நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டாலும் தப்பு கிடையாது. எந்த ஒரு பத்திய குழம்போ பத்திய ரசமோ இல்ல இந்த மாதிரி சாப்பிடுறது ரசம் இந்த உடம்புக்கு நல்லது அப்படின்னும் போது நல்லெண்ணெய் விடுறதும் தப்பு கிடையாது, நல்லதுதான். இப்ப இதுல வந்து ஜீரகம் காய்ச்சிக்கலாம். கடுகு வேண்டாம், ஜீரகம் தாளிச்சுக்கோங்க. அப்ப அந்த வெற்றிலை போட்டிருக்கோம் இல்லையா, அரைச்சிருக்கோம். இப்ப ரெண்டு வெத்தலை சேர்த்திருக்கோம், அந்த வெத்தலையிலும் ஒரு காரம் இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணலாம், மிளகாய அப்படியே ரெண்டா ஒரு கிள்ளி கிள்ளி அப்படியே போட்டுக்கலாம். காரம் வேணும்ன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், ஆனா இதுல பெருங்காயம் தேவை கிடையாது, இந்த வெத்தலை மட்டுமே போதும். மிளகாய் நல்லா செவந்துருச்சு, ஜீரகமும் போடணும். இப்போ ரசத்தை வச்சுக்கலாம். ஊட்டிட்டு இன்னும் நம்ம புளி மட்டும் கரைச்சி சேர்க்கல, இதோட கூட அந்த புளிய கரைச்சி சேர்த்துருவோம். இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. புளிய கரைச்சி அதை சேர்த்துங்க. இப்போ நம்ம இந்த ஊற வச்சிருந்தோம் இல்லையா புளி, அதை வந்து கரைச்சி ஊத்திக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கரைச்சி ஊத்திக்கோங்க. சில பேர் அப்படியே போட்டாலும் போடுவாங்க, உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி போட்டுக்கோங்க. நான் கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ கலந்து பாத்துருங்க, உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு பாத்துருங்க. அடுத்து இந்த வெத்தலை வச்சிருந்தோம் பாத்தீங்களா, இதை தாளிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம், இல்ல கடைசி ஸ்டேஜ்ல இப்ப கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இதுக்கு பெருங்காயம் எல்லாம் வேண்டாம், கருவேப்பிலை கொத்தமல்லி தாய் எல்லாம் வேண்டாம், இந்த வெத்தலையோட வாசனை தான் இருக்கணும். இப்ப கலக்கி பார்த்துட்டு புளிப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம். சூப்பரா இருக்குங்க இந்த ரசம், சூப் மாதிரி கூட சாப்பிடலாம்.
மாதிரி கொண்டுறதா அண்ணே அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வாவ் வெத்தல வாசனை வருதா நல்ல ஸ்மெல் மிளகு நல்ல தூக்கலா இருக்கும் சூப்பரா இருக்கும் ரசம் டேஸ்ட் பண்ணிரலாம் சாப்பாடு சொல்லிறேன் சூப்பர் காரம் மிளகு காரம் நல்லா இருக்கு சுட சுட சாதத்துல போட்டு கசி சாப்பிட்டா சூப்பரான வெத்தல ரசம் அருமையா இருக்கும் சளி எல்லாம் அப்படியே அறுத்து கொண்டு வரும் நமக்கே தெரியும் வெளியில வரும்போது இப்ப நான் சொல்றதை விட நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனல்ல பண்ணுங்க வெற்றில் ரசம் பிரமாதமா இருக்கும் நாங்க சாப்பிட்டுட்டே எங்க உணவு பழக்க வழக்கத்துல நாங்க டெய்லி இதை சாப்பிடுறது தான் அதான் உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி இருக்குமோ என்னமோன்னு யோசிக்காதீங்க ஆனா பச்சை கலரா தான் இருக்கும் அதனால சூப்பரா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனல்ல பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ